Hi friends, welcome back to படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் எதை பத்தி அப்படினா கர்ப்ப காலத்துல குறையிற ஹீமோகுளோபின் லெவல் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி ஹீமோகுளோபின் லெவல் குறையிறதுனால கர்ப்பிணிகளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அப்படி குறையிற அந்த ஹீமோகுளோபினை என்ன செஞ்சு உடனே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா என்ன சாப்பிட்டா அதை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத நான் கடைசியாக தான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் நம்மளோட ப்ரெக்னன்சி வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹீமோகுளோபின் லெவல் டிக்ரீஸ் ஆகுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது இப்போ கர்ப்பமாக இருக்கவங்களுடைய உடம்பில் அயன் கண்டென்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அயன் டெஃபிஷியன்சி தான் வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த அயன் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து சடனாக குறைஞ்சிருச்சு. சில பேருக்கு தேர்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது இந்த மாதிரி சடனாக குறையும், எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி குறையும் போது டாக்டர்ஸ் வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் இரத்த சத்து இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ரத்தம் ஏற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்க உடனே ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் கிறக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. அந்த ரத்தம் தான் அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா இடத்துக்குமே பாஸ் பண்ணுது. அப்போ ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சிறைப்பு, அதாவது ரொம்ப சும்மா நடந்துட்டு வந்தாலே நமக்கு வந்து ரொம்ப மூச்சு இழைக்கும், அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும். நார்மலாக வந்து ஹீமோகுளோபின் நல்லா இருக்கிறவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அது குறைஞ்சா வந்து உங்களோட நார்மலான கலரை விட கொஞ்சம் பேல் ஆயிடுவீங்க, ஃபேடான மாதிரியான கலராக மாறிடுவீங்க. அது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கொஞ்சம் தலை வலிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களோட கையும் காலும் எப்பவுமே சில்லுன்னு ஆகிடும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக டெம்பரேச்சரான ஒரு ரூமில் தான் இருப்பீங்க, பட் வந்து உங்களுக்கே வந்து லோ ப்ரெஷர் ஆகிற மாதிரி உங்களோட கையும் காலும் எப்பவுமே சில்லுனே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வாக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வாக்லாம் பண்ணும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிட்டினஸ் மாதிரி வந்துட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறையுது அப்படிங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது வந்து எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு சும்மாவே கர்ப்ப காலத்தில் சில ஃபுட்ஸ் பிடிக்கும், சில ஃபுட்ஸ் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட நாக்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம உடம்பில் வந்து கர்ப்பத்தில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அரிசி இல்லைனா வந்து இந்த கொதிக்கிற ஒலை கொதிக்கிற அரிசி, இந்த ஸ்மெல்லு அந்த வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நீங்கள் சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மண்ணள்ளி சாப்பிடணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்தது, அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா விபூதி திருநீர் சொல்லுவோம்ல, அதையும் அந்த ஸ்மெல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பேன், வாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு கிட்டினஸ் மாதிரி வந்து நிற்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்த உடனே என் கண்ணை சுற்றி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ சின்ன சின்னதாக பிளிங்க் ஆகி, ஏதாவது இந்த மின்மினி பூச்சி மாதிரி ஏதாவது பிளிங்க் ஆகிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கண் இருட்டிட்டு வரும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தான் நாங்கள் போய் டாக்டர் பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு 8 மந்த்ஸ் மிடிலில் வந்து எனக்கு ஹீமோகுளோபின் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி 8க்கு வந்துருச்சு. அப்போ டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு இன்னும் கரெக்டாக 1 மந்த்து தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது ஹீமோகுளோபின் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அயன் டானிக் அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு அயன் டானிக் அயன் டேப்லெட்ஸ் எதுவுமே எனக்கு ஒத்துக்காது. எனக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அது சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ என்னால் அதையும் சாப்பிடவே முடியல. ஆல்ரெடி என்னோட ப்ரெக்னென்சி ஜானி வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் வாமிட்டிங் ஹார்ட் பர்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ என்னால் இந்த மாதிரி பில்ஸையும் என்னால் எடுத்துக்க முடியல. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவரொட்டின்னு சொல்லிட்டு மட்டன் ஷாப்லலாம் இருக்கும்ல, அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் டெய்லியும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து இயர்லி மார்னிங் போனால் தான் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டெய்லி அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை நான் வந்து அதை குக் பண்ணி நான் அதை டெய்லி நான் சாப்பிடுவேன். அது அது சாப்பிட்டிங்கன்னா, அது ஒன்று சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு அவ்வளோ ஹீமோக்ளோபின் வந்து உடனே இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டேன், மாதுளம்பழம் ஜூஸ் நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் டெய்லியுமே டைம் வச்சு நார்மலாக சாப்பிட்றதை விட யூஸ்வலாக நம்ம யூஸ்வலாக ஒரு மூணு சாப்பிட்றோன்னா, நான் அந்த டைமில் ஒரு 5 சாப்பிட்டேன், அந்த மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய வால்நட்ஸு, அப்புறம் வந்து பாதாம், அந்த மாதிரி நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் கிஸ்மிஸ் பழத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஏர்லி மார்னிங் சாப்பிட்டேன். அப்புறம் வெந்தயத்தை ஊற வச்சு நான் சாப்பிட்டேன். வெந்தயம் வந்து நிறைய அயன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும், ஸோ வெந்தயம் ரெகுலராக சாப்பிடணும். அந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ண, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் அத்திப்பழம், ட்ரை ஃபிக்கு வந்து வாங்கி வச்சு அதையும் நான் ரொம்ப ரெகுலராக அந்த டைமில் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனாலேயும் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம உடம்புல அயன் கண்டென்ட் சேரணும் அப்படின்னா, அந்த அயன் வந்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைமில் ஒரு விட்டமின் சியும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா தான் அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்ஸு, இந்த மாதிரி அயன் கண்டென்ட் ஃபுட் சாப்பிடும்போது, இல்லை சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, விட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸ்னால் இப்போ ஒரு லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், இல்லைன்னா ஆப்பிள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா, அந்த அயன் வந்து அப்படியே நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகி நம்ம உடம்புல சேர்ந்துடும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து நான் என்னோடய டெலிவரி டைமுக்குள்ளே ஹீமோக்ளோபினை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே நிம்மதியாச்சு. டாக்டரும் ஓகே சொன்னாங்க, நான் நெக்ஸ்ட் செக்அப் நெக்ஸ்ட் மந்த் போகிறப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஹீமோக்ளோபின் ஓகேவாக இருக்குது, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.